ஸ்மோக் இப்போ எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பார்ட்டிகல்ஸ் வச்சு நான் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இதை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸில் பார்ட்டிகல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மூணு டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து என்னென்னா நார்மல் பார்ட்டிகல்ஸாக எடுக்கிறேன். ஸோ பார்ட்டிகல்ஸ் எடுத்துகிட்டு சாரி இதை வந்து ஒரு லேயரில் போட்டுக்கலாம். இங்கே நியூ லேயர். ஸோ கண்ட்ரோல் வை கொடுத்து சாலிட் க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்து நான் பார்ட்டிகல்ஸ் கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போது ஜஸ்ட் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி ஓகே ஃபிசிக்ஸில் போயிட்டு வெலாசிட்டி வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். தென் கிராவிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ரெசிடென்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். தென் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம வேணுங்கிற அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ரைட், ஸோ என்ன டைப் ஆஃப் அனிமேஷன் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்ட்டிக்கலில் போய்ட்டு நான் வந்து ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கலர் ஒயிட். ஸோ இந்த கலர் நான் போய்ட்டு ஸோ ஸ்லைட் ஆரஞ்ச் கலர். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்லைட் எஃபெக்ட் தான் தெரியணும். ஓகே, ஸோ இது ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட அனிமேஷன்ஸில் ஓகே, ஸோ இதோட ப்ரொடியூசரில் ஸோ இதோட இது வந்து லைஃப் இது வந்து லாங்குவிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாமல் ஓகே, இல்லைன்னா நார்மலாக வச்சுக்கலாம். இதோட அனிமேஷன் ஸ்பீட் மட்டும் நம்ம கண்ட்ரோல் ஓகே. இதோட வெலாசிட்டி என்ன பண்ணலான்னா ஸ்பீட் கம்மி பண்ணுறக்கு இதோட வெலாசிட்டி வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். தென் இதோட கிராவிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கிராவிட்டி கம்மி பண்ணால் லைட்டாக வந்து அந்த ஸ்மூத் வந்து கிடச்சிரும். தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகம் பண்ணலாம். ஸோ சஃபல் ஆகும் லைட்டாக. ஸோ இப்போ ப்ளே பண்ணேன்னு வச்சிங்கன்னா டோட்டலாக சஃபல் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து மூவ் பண்ணி எந்த இதுக்கு முன்னாடி பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இதில் பின்னாடி கொண்டு போகிறேன். இன்னும் இதுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கிருந்து இதில் வர மாதிரி. ஓகே, ஸோ வந்து ரெண்டு டைப்பாக க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து கண்ட்ரோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம பேக் சைடில் ஒன்று தென் இடையில ஒன்று அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பார்ட்டிகளோட ஒப்பாசிட்டி வந்து நான் இன்னும் கம்மி பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ ஸ்லைட் எஃபெக்ட் தான் தெரியணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓகே ஸ்லைட் எஃபெக்ட் தான் தெரியணும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா ஓகே இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா வெலாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ வெலாசிட்டி வந்து 0.01 கொடுத்துக்கலாம். ஸோ 0.101 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஓகே ரொம்ப பிளர்றாது. ஸோ இருங்க கண்ட்ரோல் இசட் என்ன பண்ணுறேன்னா கிராவிட்டி வந்து 0.01 கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதோட வெலாசிட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.01 ஓகே. ஸோ ப்ளே பண்ணலாம். ஓகே தெரில 0.1 கொடுத்து ப்ளே பண்ணுறேன். 1 கொடுத்துக்கலாம். ஓகே 1 வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக கிடைக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா 0.5 நம்ம வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டைரெக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டைரக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் வேணுங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் எந்த டைரெக்ஷனுங்கிறது ஓகே இங்கே என்ன பண்ணுறேன் இங்கே வச்சுக்கிறேன், இல்லைன்னா இதை வந்து இங்கே
ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ ப்ளே. ஓகே ஸோ ஆக்சுவலாக இது வந்து பிளர்ரா அது இல்லையா, நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே டெப்த்தோட சைஸ் பர் சைஸ் வந்து இந்த வாங்க வெட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் பெத் ரேட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபிட் டு 100% ப்ளே பண்ணலாம். ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மேக்ஸிமம் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பார்ட்டிக்கல் வச்சு ஸோ இது இங்கே வச்சுக்கலாம் இந்த எஃபெக்டை. ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ரைட் ஓகே ரைட்டு ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் ஒப்பாசிட்டி. ஸோ ஸ்லைட் எஃபெக்ட். ஓகே ரைட் ஸோ இதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இதை காம்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே கன்வெர்ட் பண்ணிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன் இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டைமில் எனேபிள் டைம் ரீமேப்பில் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ நான் செட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே 1 கொடுத்துக்கிறேன். 0 1. ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணுறேன். ஓகே ரொம்ப ஸ்லோவாக. ஓகே இன்னும் நான் கம்மி பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் லாஸ்ட்டில் போய்ட்டு லாஸ்ட்டில் போய் 10 செகண்ட் ஸ்பீட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது. என்ன நீங்கள் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். 0.05. ஓகே ஓகே ஸோ இந்த இடையில் இருக்கிற ஃப்ரேம் இதையும் 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 டெலீட் பண்ணிட்டு. ஓகே ஸோ அனிமேஷன் கீஸ் எடுத்துட்டலாம். எடுத்துட்டு புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன் டைம் ஆப். 2 அனிமேஷன் கீ இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்ட் லாஸ்ட்டு கொண்டு பேஸ்ட்டு இது வந்து 0 15 செகண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 0.5 அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணுறேன். ஓகே ஸோ 0.5 கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா 1 செகண்ட்ஸ். ஸோ வெரி ஸ்லோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக இருக்கும். ரைட் ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி. ஸோ வேறு வேறு இடத்துல ட்ரா பண்ணுறேன். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு தென் அதை மூவ் பண்ணி ஸோ இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு
ஓகே கண்ட்ரோல் சேட். ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன். இங்கேனா இந்த லாஸ்ட் லேயருக்கு பின்னாடி. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ இன்னொன்று டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறேன். வெஸ்ட்டு ஒப்பாசிட்டி, இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ஒப்பாசிட்டி வந்து பாதி பண்ணிக்கிறேன். ஓகே ஃபிட் 100% டு ப்ளே. ஸோ இங்கே ஸ்லைட்டாக எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். ஓகே இங்கேயும் வந்து ஸ்லைட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் இது இல்லாமல் வந்து நம்ம ஸ்னோ எஃபெக்ட் வந்து, அதாவது ஓகே ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.